ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நேச்சர் ஆஃப் டீச்சிங் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்னா என்னென்னு பார்த்தோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் என்னென்ன இருக்குது, என்ன டூ டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கோட ஃபர்ஸ்ட் டைப் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்னென்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் த்ரீ ஹைராக்கியல் models used to classify educational learning objectives into level of complexity and specificity. So enna it is nothing but moon hierarchical model irukku, and the moon hierarchical model enna which is used to classify educational learning objectives. So oru educational moolyama nam kattukakoodiya objectives three in different levels la implement pandrathu da இன் த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ ஹியர் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எப்படி வந்தது அப்படின்னா, ஸோ திஸ் மாடல்ஸ் வேர் நேம்ட் ஆஃப்டர் பெஞ்சமின் ப்ளூம், ஹூ சேர்ந்து த கமிட்டி ஆஃப் எஜுகேட்டர்ஸ் த டிவைஸ்ட் த டாக்ஸானமி. ஸோ டாக்ஸானமினா என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், டாக்ஸானமி இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம கிளாஸிஃபிகேஷனுன்னு சொல்லுவோம், ஆர்டர் சொல்லுவோம், அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்டுக்கும் மீனிங் தான் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ சயின்ஸ் வேர்டு, சயின்ஸ் டேர்ம். ஸோ த்ரீ லிஸ்ட் கவர்ஸ் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இன் காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டா டொமைன்ஸ். ஸோ ஸோ லேர்னிங் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் டொமைன்ஸ் தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கண்டுபிடிச்சிருக்காரு. ப்ளூம்ஸ் லைக் ப்ளூம் பெஞ்சமின் ப்ளூம் பெஞ்சமின் ப்ளூம் என்ன பண்ணியிருக்காருனா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்ற ஒரு ஒரு சென்டென்ஸில் தே ஹீ இன்வென்டட் தட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இஸ் அ த்ரீ ஹைராக்கியல் மாடல்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன மாடல்னா, இது த்ரீ லேர்னிங் டொமைன்ஸ், அவர் த்ரீ லேர்னிங் டொமைன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா என்ன, த்ரீ லேர்னிங் டொமைன்ஸ்னால் என்ன, த்ரீ லேர்னிங் டொமைன்ஸ்னால் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டொமைன் இஸ் காக்னிட்டிவ் டொமைன். காக்னிட்டிவ் டொமைன் இன்வால்வ்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் மென்டல் ஸ்கில்ஸ் அண்ட் அக்வசிஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ காக்னிட்டிவ் டொமைனில் என்ன பண்ணும், காக்னிட்டிவ் டொமைன்ற மீனிங்க்கு என்ன அர்த்தம்னா, ஸோ நம்மளோட மென்டல் ஸ்கில்ஸையும் அக்வசிஷன் ஆஃப் நாலேஜாக, ஒரு நாலேஜ் நம்ம அக்வசிஷன் பண்ணுறோம், அக்வயர் பண்ணுறோன்னா அதுக்கான டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் இந்த காக்னிட்டிவ் டொமைன். ஸோ காக்னிட்டிவ் டொமைனில் வி ஹாவ் சிக்ஸ் கேட்டகரிஸ். நாலேஜ், ஸோ நாலேஜ்னா இங்கே எப்படின்னா, த எபிலிட்டி டு ரீகால் டேட்டா அண்ட் ஆர் இன்ஃபர்மேஷன். நாலேஜ்னா என்ன, திஸ் நத்திங் பட் அ சைல்ட் ரிசைட்ஸ் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ இப்போது நான் வந்து இங்கே டீச் பண்ணுறேன்னா, ஒரு எல்கேஜி குழந்தைக்கு ஐம் டீச்சிங் ஏபிசிடி. ஸோ ஏபிசிடி டீச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஏபிசிடி சொல்லி பார்க்கலாம் கேட்கும்போது, அந்த சைல்டு வந்து ஏபிசிடிஎஃப்னு தப்பே இல்லாமல் சொல்லும். ஸோ அப்படின்னா அந்த சைல்டுக்கு அந்த ஏபிசிடி மனசில் நல்லா பதிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த மாதிரி மனசில் பதிஞ்சுறதுக்கு பேர் தான் நாலேஜ். ஸோ நம்ம நாலேஜ்லேயே இட் வில் கெட் இன் டு, நம்ம என்ன படிக்கிறோமோ டே டு டே லைஃப்பில் என்ன படிக்கிறோமோ, என்ன தேவைங்கிறத நல்லா பை ஹார்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது எல்லாமே நம்ம நாலேஜில் அப்படியே நிற்கும். அதுதான் என்ன ஆகும், இட் வில் ரிஃப்ளெக்ட் அஸ் அ நாலேஜ். ஸோ இஃப் வி ரீகால் சம்திங், இஃப் வி ரீகால் அண்ட் இஃப் வி திங்க் ஆஃப் சம்திங் அண்ட் டெல், தட் இஸ் நாலேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்னா த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் நோன். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, அ டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் அ தியரி இன் இஸ் ஹோன் வேர்ட்ஸ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இப்போ நான் டீச் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா. ஸோ நாலேஜ்னா என்னங்கிற ஒரு மீனிங் சொன்னேன், அதுக்கு மீனிங் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வேர்ட்ஸ் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. ஸோ அதுதான் காம்ப்ரிஹென்ஷன். இப்போ நான் ஒரு டீச்சிங் பண்ண போகிறேன்னா என்னோடய ஓன் வேர்ட்ஸில் நான் ஐ எம் கோயிங் டு டீச் யூ காய்ஸ். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் தான் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன், த எபிலிட்டி டு யூட்டிலைஸ் அண்ட் அப்ட்ராக்ஷன் ஆர் டு யூஸ் நாலேஜ் இன் அ சுச்சுவேஷன். எக்ஸாம்பிள், அ நர்ஸ் இன்டர்ன் அப்ளைஸ் வாட் ஷீ லேர்ன்ட் இன் அ சைக்காலஜி கிளாஸ் வென் ஷீ டாக்ஸ் டு த பேஷண்ட்ஸ். ஓகே, ஸோ நத்திங் பட் இப்போ வந்து வி ஹாவ் டாக்டர்ஸ் அண்ட் வி ஹாவ் இன்ஜினியர்ஸ் இல்லையா, அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வாட் தே லேர்ன், ஸோ தே இம்பாக்ட் இன் சம்திங். அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்கன்றத தே அப்ளை இன் அ சுச்சுவேஷன் வேர் வி நீட் டு டூ தட் திங். இப்போது வந்து லைக் ஒரு டாக்டர் வந்து ஹீ ஹாவ் டு சேவ் பீப்புள். ஸோ அந்த சுச்சுவேஷனில்
அந்த டாக்டர் என்ன கற்றுக்கிட்டாங்க, எப்படி இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு எப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அதை வந்து ஹி நீட் டு டூ இன் அ சர்டன் சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் தேவைப்படுதுன்னா அதை அப்ளை பண்ணணும். அதுதான் இட் இஸ் அ அப்ளிகேஷன் ஆஃப் காக்னிட்டிவ் டொமைன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனாலிசிஸ், த எபிலிட்டி டு டிஃப்ரென்ஷியேட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். அ லாயர் வாஸ் ஏபிள் டு வின் ஓவர் அ கேஸ் ஆஃப்டர் ரெக்கக்னைசிங் லாஜிக்கல் ஃபால்சிஸ் இன் த ரீசனிங் ஆஃப் த ஒஃபெண்டர். ஓகே, ஸோ இது அனாலிசிஸ்னால் என்னென்னா, நம்ம படித்ததை வச்சு அனலைஸ் பண்ணி எது பெட்டர் எது பெட்டர் இல்லை எது சூஸ் பண்ணணுங்கிறது தான் அனாலிசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வி டேக் அ கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு வி ஆர் கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இயர் பை இயர். ஸோ கம்பெனிக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர வர என்ன பண்ணுவாங்கன்னா, தே டென்ட் டு கம்பேர் சர்டின் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ப்ராஜெக்ட் ஏ வருது, ப்ராஜெக்ட் பி வருதுன்னா, ஸோ ப்ராஜெக்ட் ஏ அண்ட் ப்ராஜெக்ட் பிக்கு வி நீட் டு கம்பேர். ஸோ அந்த கம்பேரிசனுக்கு பேர் தான் அனாலிசிஸ். ஸோ படித்ததை இப்போது லைக் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தே டூ திஸ் ஜாப், அண்ட் அ லாயர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸை நல்லா அனலைஸ் பண்ணி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசணுமோ அதை பேசுவாங்க. ஸோ தட் இஸ் தி எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இஸ் சிந்தசிஸ். சிந்தசிஸ் த எபிலிட்டி டு இன்டகிரேட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ் இன் ஆர்டர் டு ஃபார்ம் அ சவுண்ட் பேட்டர்ன் or structure, so a new meaning can be established. A therapist combines yoga, biofeedback and support group therapy is a creating care plan for his patient. So என்னென்னா, நம்ம படித்ததை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு வி நீட் டு கிரியேட் ஆர் இன்டகிரேட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கண்டுபிடிச்சி ஒரு புது மீனிங் கண்டுபிடிக்கிறது தான் வந்து லைக் இந்த மாதிரி சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து லைக் பிஹெச்டி பண்ணுறவங்க எம்பிஏ பண்ணுறவங்களாம் தே ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா. ஸோ அதே தான், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு வி நீட் டு அப்ளை அவர் நாலேஜ். ஸோ தட் இஸ் த அனதர் திங் காக்னிட்டிவ் டொமைனில். த லாஸ்ட் ஒன் இஸ் எவாலுவேஷன், த எபிலிட்டி டு கம் அப் வித் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ். எக்ஸாம்பிள், அ பிஸ்னஸ் மேன் செலக்ட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே ஆஃப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ நத்திங் பட் எவாலுவேஷன்னா என்னென்னா, பெஸ்ட் ரிசல்ட் எவால்வேட் பண்ணி, பெஸ்ட் திங் எவால்வேட் பண்ணி, இப்போது வந்து ஒரு பிஸ்னஸ் தேர் செல்லிங் வாட்டர் பாட்டில்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வாட்டர் பாட்டில்ஸ் இட் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைசஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸில் அவங்க செல் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் த கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் டிமாண்ட் வந்து, ஸோ சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஹேண்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஹெவியாக இருந்ததுன்னா இட் ஃபால்ஸ் அவுட் ரைட். ஸோ அந்த மாதிரி ஹெவியெலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எவாலுவேஷன்லாம் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் காக்னிட்டிவ் டொமைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த அஃபெக்டிவ் டொமைன். ஸோ அஃபெக்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன் இன்வால்வ்ஸ் அவர் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். ஸோ காக்னிட்டிவ் டொமைன் இஸ் நத்திங் பட் அவர் ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸ் பற்றி. அஃபெக்டிவ் டொமைன்னா என்னென்னா, நம்மளோட எமோஷ்னல் எபிலிட்டி, ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட்ஸ் டீல் பண்ணுறது. ஸோ அஃபெக்டிவ் டொமைனில் வி ஹாவ் ஃபைவ் கேட்டகரிஸ். அந்த கேட்டகரிஸ்னால் என்னென்னா, ஸோ ரிசீவிங் ஃபினாமினா. ஸோ ஃபஸ்ட்டு ரிசீவிங் ஃபினாமினானா என்னென்னு பார்க்கலாம். The awareness of the feelings and emotions as well as the ability to utilize selected attention. Listening attentively to a friend. So, receiving phenomena, number one, whatever we are listening to a class, say for example, or a child, he is sitting in a class and is listening to a class. In case, அந்த பையன் லிசன் பண்ணாலுமே அந்த ரிசீவிங் ஃபினோமினா இட் வோன்ட் ஒர்க். ரிசர்விங் ஃபினோமினா ஒர்க் பண்ணணும்னா வி நீட் டு அட்டென்டிவ்லி அட்டெண்ட் த கிளாஸ். ஸோ அட்டென்டிவாக கிளாஸை அட்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் ரிசீவிங் ஃபினோமினா வில் ஒர்க். ரிசீவிங் ஃபினோமினா இஸ் வாட் மீன்ஸ், நம்ம கிளாஸை லிசன் பண்ணும்போது அவங்க சொல்கிற அந்த கான்செப்டை நம்ம மைண்டுக்கு போகணும். தட் இஸ் ரிசீவிங் ஃபினோமினா. ஸோ தட் வோன்ட் ஒர்க் இஃப் வி நாட் attentively. So responding to phenomena is active participation of the learner. So if you are, for example, I am a learner, so na responding phenomena padi irukonona na active learner ah irukono. So active learner na enna na participating in a group discussion. Responding, that is means if we are in a group discussion, so namba group discussion pannit irukom, group panel la irukona, so if I'm giving some point, the other person who is also there, he also needs to give the point. So on the situation group discussion la avangalo points tharano, nammalo points thandala, it is a responding phenomena. Next one, valuing.
valuing the ability to see the worth of the something and express it. An activist shares his idea on the increase in salary of laborers. So valuing na, you know, a particular thing or a particular concept we need to value and we need to work on it. Adhukku value kuduthu namba adu we need to express the feelings for that. So on the value ku another meaning enna na, an activist. So vandu or social activist irukanga na avanga vandu he is sharing his ideas to increase the salary on the for the laborers. So laborers oda salary increase pannadathukaga he value the laborers a value panni avangalukku salary increase pananum neenga appindrathu he is sharing his ideas. So namma vaai moodikittu government irukka koodad. So as in a society we need to speak, we need to share our ideas to the society. Namma enna kattukittom, namma enna thonudungiradha we need to share. So that is valuing for the society, or valuing the concept you learned. The next one is organization. Ability to prioritize a value over another and create a unique value system. A teenager spends more time in her studies than with her boyfriend. So organization na enna prioritization kudukkaradhu. So in the example is not good. I took it from the Google, so I just explain it clearly. Organization na enna the ability to prioritize a value over another and create a unique value system. Ipo namba padikkirom, if a boy is in 5th standard or 7th standard na avanga padikkiradha mattum or concentration oda prioritization oda pona mattum da he can learn frequently. In case avan vandu games laye irukanga, friends kuda time spend pandradhile irukanga na that won't work. Prioritization is important. Education ku first prioritization kudutha mattum da nama and the feelings oda and the attitude, right attitude and the namba padipom. The last one is characterization. The ability to internalize values and let them control the person's behavior. A man marries a woman not for her looks but for what she is. So characterization o inge vandu affected domain la varudhu. Eppadina we need to characterize the persons. So don't judge the book by its cover solvom laya. So that is the main thing inge it will work out. So characterization na enna avangaloda features, avangaloda looks vechi depend pannama avangaloda value kuduthu like for example not only for the women or men, so it is for everything laya. So namma or padikkirom na adu vandu like topically this is not good அப்படின்னு டிசைட் பண்ணாமல் வி நீட் டு கோ ஆன் அண்ட் ரிசர்ச் மோர். ஸோ வி ஃபினிஷ்டு காக்னேட்டிவ் டொமைன் அண்ட் அஃபெக்டிவ் டொமைன். த லாஸ்ட் ஒன் இஸ் சைக்கோ மோட்டார் டொமைன். ஸோ ஃபஸ்ட்டு காக்னேட்டிவ் டொமைன்னா இட் இஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில் பேஸ்ட். ஆக்டிவ் த அஃபெக்டிவ் டொமைன் பார்த்தோம், அது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் எமோஷ்னல் அண்ட் ஃபீலிங்ஸ். பட் த சைக்கோ மோட்டார் டொமைன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் பேஸ்டு டொமைன். ஸோ ஆக்ஷன் பேஸ்டு டொமைன்னா என்னென்னா, so psychomotor domain which is for broken into five following levels. So on the five following levels enna, first one is observing. It involves active mental attending of a physical event. So physically present, mentally absent and solvaangalaya, the same thing. So nama mentally absent ஆக இருந்தாலும் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட் ஆகியிருக்கணும். ஸோ தட் இஸ் டோட்டலி இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ அந்த அப்சர்வேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்சர்விங். நெக்ஸ்ட் இமிடேட்டிங். இட் இன்வால்வ்ஸ் அட்டெம்ப்டட் காப்பிங் ஆஃப் அ ஃபிசிக்கல் பிஹேவியர். ஸோ இமிடேட்டிங், இமிடேட்டிங்னா என்னென்னா காப்பி பிஹேவியர் ஆஃப் சம் அதர் பர்சன். ஸோ எக்ஸாம்ஸில் காப்பி பண்ணுறது. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் காப்பிங் பிஹேவியர் இல்லையா, அது ஃபிசிக்கலாக இட் இஸ் ஹேப்பனிங். The next one is a practicing. It involves trying a specific physical activities and over and over. Practicing na enna or vishayam nammalku theva, or vishayam namba, so for example dance camp competition la register pannirukom, dance competition la kalanduka porona, practice 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 pannite irundhaana and dance competition la we can excel. So adanal practicing is totally important. That involves physical activity. The next one is adapting. It involves fine tuning, making minor adjustments in the physical activity in order to perfect it. So for example teamwork potrukanga, teamwork we need to work out nu solitaanga na, in case in the team namak pudikala na, we need to do minor changes. Minor changes in this situation is
நம்ம அந்த டீம் பிடிக்கலனாலும் வி நீட் டு அக்செப்ட் அண்ட் அடாப்ட் டு த டீம் அண்ட் அந்த சேஞ்சை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது தான் த ஃபிசிக்கலி ஹேப்பனிங் அடாப்டிங். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரலைசேஷன். இட் இன்வால்வ்ஸ் இண்டிவிஜுவல் எபிலிட்டி டு அடாப்ட், மாடிஃபை ஆர் டிசைன் த நியூ டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் அக்கார்டிங் டு த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் அ சுச்சுவேஷன். ஸோ நேச்சுரலைசேஷன்னா என்னென்னா இட் இஸ் அதே தான், இட் இஸ் சேம் அடாப்டிங் மாதிரி, இட் இஸ் த எபிலிட்டி டு அடாப்ட் ஆர் மாடிஃபை டு அ நியூ டெக்னிக்ஸ். நியூ சேஞ்சஸ் வருது, நியூ சிலபஸ் வருதுன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கிற மைண்ட் அண்ட் கெப்பாசிட்டி இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர்ஸ்க்கு. ஸோ தட் இஸ் த சைக்கோமோட்டர் டொமைனில் நேச்சுரலைசேஷன். ஸோ நம்ம இதை பிக் டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் இன்றைக்கி. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் வி ஹாவ் த்ரீ டொமைன் லேர்னிங் டொமைன்ஸ், காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். காக்னிட்டிவ் இஸ் நத்திங் பட் நாலேஜ் பேஸ்ட் டொமைன், அஃபெக்டிவ் இஸ் நத்திங் பட் எமோஷனல் அண்ட் ஃபீலிங்ஸ் பேஸ்ட் டொமைன். தி சைக்கோமோட்டர் டொமைன் இஸ் அ ஆக்ஷன் பேஸ்ட், தட் இஸ் ஃபிசிக்கல் பேஸ்டு டொமைன். ஸோ இந்த மூணு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் த நெக்ஸ்ட் டைப் இன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் காக்னே அண்ட் பிரிக்ஸ் மாடல் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.